இந்தூர் அருகில் இருக்கக்கூடிய பொம்மசமுத்திரம் வழித்துணைநாதர் கோயிலினுடைய வரலாற்றை உங்களுக்காக ஒரு சிறு துளி உங்களிடத்தில் எடுத்து வைக்கின்றேன். இந்த கோயில் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஆனால் இந்த கோயில் ஃபஸ்ட்டுருந்து நான் எப்போ பூணூல் போட்டேனோ அதுலேருந்து நான் ரொம்ப கஞ்சிக்கே ரொம்ப வலி இல்லாமங்க, துணிமணி இல்லாத வலி எதுவுமே ரொம்ப கஷ்டகாலம் தான். ஆனால் நம்ம சாமிக்கிட்டு வந்தப்ப வந்து இன்னைக்கு எந்த துன்பம் கஷ்டம் இல்லாத எந்த வேலையும் நல்லா முன்னேற்றமாக போகுதுங்க, நல்லா இருக்குது வச்சுங்கிறாருங்க. நம்ம என்ன கேட்குறோங்களோ அது வந்து சாமி உடனே செய்கிறார். வேறு எங்கே எப்படி என்ன தெரியாது, ஆனால் வந்து வழித்துணைநாதர் பெருமான் வந்து நம்மளுடைய தேவைகளை வந்து அனைத்துமே செய்கிறார். வழித்துணைநாதருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அக வாழ்க்கைக்கும் புற வாழ்க்கைக்கும் வலிக்கு துணையாக இருக்கிறது பேர் தான் சாமி வழித்துணைநாதர். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கேபி ஆறுமுகம். இந்தூரில் இருக்கக்கூடிய வள்ளலார் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியினுடைய தாளாளர், இந்த திருக்கோயிலினுடைய மூலவரின் அருளினாலே ஆட்பட்டு இந்த கோயிலினுடைய வரலாற்றை உங்களிடத்திலே சிறிது பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அன்பு நிறைந்த ஆன்மீக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று இந்தூர் அருகில் இருக்கக்கூடிய பொம்மசமுத்திரம் வழித்துணைநாதர் கோயிலினுடைய வரலாற்றை உங்களுக்காக ஒரு சிறு துளி உங்களிடத்தில் எடுத்து வைக்கின்றேன். இந்த கோயில் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, சோழர் காலத்துக்கு முற்பட்ட கோயில் என்று இதனுடைய தொல்பொருள் ஆய்வுத்துறைகள் மூலமாக அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதில் இருக்கக்கூடிய மூலவர்
நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது இருந்ததை விட பன்மடங்கு பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த கோயிலினுடைய மிக முக்கியமான சிறப்பு. ஆரம்பத்திலே இது ஒரு சிறிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பானமானது ஒரு குளவிக்கல்லினுடைய 3 இன்ச் உயரம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆள் தழுவி பிடிக்கக்கூடிய அளவுக்கு சுற்றளவு அதிகமாகவும் அதனுடைய உயரம் கிட்டத்தட்ட 1.5 அடி உயரத்திலும் இது வளர்ந்திருக்கின்றது. இந்த அளவுக்கு பெரிதாக வளர்ந்தும் கூட இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இதிலுடைய ஆவுடையார் எந்த ஒரு சிறு பின்னமும் இல்லாமல் ஒரு விரிசலும் இல்லாமல் ஆவுடையாரும் பானத்தினுடைய அளவுக்கு விரிந்து கொண்டே இருக்கிறது என்பது மிக சிறப்பு. இது சிவபெருமானுடைய சக்தி அல்லாமல் இந்த நிகழ்வு நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே இந்த அருள்மிகு வழித்துணைநாதர் அருளினாலே இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பல்லாற்றும் பலவிதமான நன்மைகள் தான் நடந்திருக்கின்றனவே தவிர, இந்த சிவபெருமானை நம்பி வணங்கி வழிபட்டு யாரும் சோலை போனது இல்லை என்று வரலாற்றிலே மிக முக்கியமாக பதிவு செய்யலாம். ஆகவே இங்கிருக்க கூடிய மூலவர் வழித்துணைநாதரை வணங்கியவர்கள் மகப்பேறு இல்லாதவர்கள் மகப்பேறு பெற்றிருக்கிறார்கள் என்பது கண்கூடு. படித்த குழந்தைகள் பணிக்காக வேண்டி இங்கே வழிபட்டு சென்று நல்ல முறையிலே நல்ல விதத்திலே பணியேற்றிருக்கின்றார்கள் என்பதும் கண்கூடு. அது மட்டுமல்லாமல் நோயுற்றவர்களுக்கு இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தம் அருமருந்தாக பயன்படுகிறது. இவ்வாறெல்லாம் சிறப்புமிக்க நம்முடைய வழித்துணைநாதர் திருக்கோயில் திருப்பணிகள் இன்னும் பலவாறு விரிவடைந்து செயல்படுத்த ஆவண செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கோயிலை பராமரிக்கக்கூடியவர்கள் அனைவரும் சேவை மனப்பான்மையோடு செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர எந்த விதமான ஆதாயத்தையும் எதிர்நோக்கி யாரும் செய்யவில்லை என்பதை உறுதியாகவும் அறுதியாகவும் சொல்லலாம். ஆகவே இந்த திருக்கோயிலானது தருமபுரியிலிருந்து பெண்ணாரம் செல்லக்கூடிய வழியிலே 11வது கிலோமீட்டரில் கிழக்கு முகமாக பார்த்த சிவலிங்கத்தோடு மிக அருமையாக அமைந்திருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவாக போற்றி. இண்டூர் பக்கம் இருக்கக்கூடிய வழித்துணைநாதர் கோயில், இந்த கோயில் வந்து 40 வருடங்களுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாமல் சுயம்புலிங்கமாக இருந்துச்சு, ஒரு நந்தி மட்டும் இருந்தது. இந்த நந்தி வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு. இங்கே உள்ள பொதுமக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி நந்திக்கு பூஜை செஞ்சாங்க. அதுக்கடுத்தது வந்து அந்த சிவலிங்கத்துக்கு வந்து சுயம்பாக வளர்ந்து வந்தது, அதுக்கு பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க. முதல்ல வந்து பாதுகாப்பு இல்லாமல் புல்லும் பொடியுமாக இருந்துச்சு. அது இங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி சின்னதாக ஒரு மேலே டாப் மட்டும் போட்டாங்க. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து வணங்கி அதனுடைய மகிமை வளர வளர அவங்களுடைய பயன்பாட்டின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாங்க. பக்கத்தில் வந்து முருகர் வச்சாங்க, விநாயகர் வச்சாங்க, அதுக்கடுத்தது நாலூர் பூஜை செஞ்சாங்க, நவகிரகம் செஞ்சாங்க, காலபைரவர் வச்சாங்க. இப்படி முழுமையாக செஞ்சு இது சுற்றிலும் வந்து
காம்பவுண்ட் செஞ்சு கோயிலினுடைய அமைப்பு முறையாக செஞ்சாங்க. இதில் வந்து பெண்களினுடைய தொண்டு அதிகம், நம்ம ஆண்களும் தொண்டு செய்கிறாங்க பெண்களுடைய தொண்டு அதிகம். இங்கே இருக்க ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் எப்பொழுதுமே தினமும் வந்து காலையில் கும்பிடுவாங்க. இங்கே இருக்கிறவங்க அவங்களால முடிஞ்ச என்னென்ன பொருள் உதவி செய்யணுமோ அத்தனையுமே செஞ்சு கோயில் வளர்ச்சிக்கு நல்லா உதவி செஞ்சுருக்கிறாங்க. இப்போ வந்து தினமும் காலையில் 4 மணிக்கு பூஜை, காலையில் 4 மணிக்கு பூஜை செஞ்சு நான் இரவு வரைக்கும் எப்போதும் கோயில் திறந்துக்கிட்டே இருக்கும். இரவு வரைக்கும் கோயில் திறந்துகிட்டே இருக்கும். காலையில் 4 மணிக்கு பூஜை, சாயந்தரம் மாலையிலும் பூஜை நடக்குது. இந்த முக்கிய விசேஷ தினங்கள், முக்கிய விசேஷ தினங்கள் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி, இதெல்லாம் பூஜை நடக்குது. காலபைரவர் தேவிபுரை அஷ்டமி பூஜை நடக்குது. இதில் எல்லாம் திரளான மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க. தருமபுரி, ஒகேனக்கல், பெண்ணாகரம், இந்த சாலையில் இருக்கிறவங்க எல்லாம் மற்றும் வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய வந்து கலந்துக்கிறாங்க. வந்து கலந்துக்கிறவங்க அத்தனை பேருமே அவர்களுடைய வேண்டுதல் எல்லாம் முழுமையாக நிறைவேறுகிறது. மற்றும் அந்த குழந்தைகள் வந்து இங்கே வகுப்பு மாதிரி எடுக்கிறாங்க. குழந்தைகள் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறாங்க. இந்த திருவாசகம் வந்து முற்றுவாதல் வந்து ஒவ்வொரு முறையும் அமாவாசைக்கு அமாவாசை திருவாசகம் முற்றுவாதல் படிக்கிறாங்க. அங்கே எல்லா பள்ளி குழந்தைகளும் கலந்துக்கின்னு நல்லா ஒழுக்கத்தையும் அறிவையும் கற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைகள் வந்து ஒழுக்கம், தாய் தந்தைக்கு மரியாதை கொடுக்கறது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது எல்லாமே இங்கே கற்றுக்கிறாங்க. நம்முடைய பாரம்பரிய பண்பாடு பழக்க வழக்கங்கள்லாம் முறையாக பின்பற்றப்படுது. அது இல்லாமல் இங்கே தொண்டு செய்யக்கூடிய அடியார்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி அவர்கள் சுயமாக வந்து தொண்டு செய்கிறாங்க. அவர்கள் கையில் இருந்தால் செலவு பண்ணுவாங்களே இல்லை, யாருக்கிட்டையும் வாங்குறதில்ல, அவங்கள கொடுத்தா அந்த கோயிலுக்கு செஞ்சுட்டு பொருளாக தான் வாங்கிக்கிறாங்க, பொருளாக செஞ்சுட்டு போயிடுறாங்க. உற்சவ மூர்த்திகள்லாம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. நடராஜர் சிலை உற்சவ மூர்த்தி இருக்குது, அதுக்கு மேலே மாணிக்க வாசகர், நால்வர் பூஜை எல்லாமே இருக்குது. இந்த குரு பூஜை வந்து நால்வருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு மட்டும் ஒவ்வொரு கோயிலில் செய்வாங்க. ஆனால் இங்கே வந்து 4 வருக்குமே பூஜை செய்கிறாங்க. அது வந்து யாருனாலையும் செய்யலாம். இப்போ இதை கேட்குறவங்க யாருனாலையும் வந்து எடுத்து செய்யலாம். அன்னதானம் பண்ணுறது யாருனாலையும் செய்யலாம். 4 வருக்கும் பூஜை செய்கிறாங்க. எப்போனாலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எப்பயுமே காலையிலேயே செஞ்சுருவாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்தாக்கா பூஜை செஞ்சுட்டு அவரவர்களுடைய பணிக்கை சரியாக செஞ்சுருவாங்க. வாழ்க்கைனா என்ன, எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், ஒழுக்குனா என்ன, பண்பாடுனா என்ன, அதெல்லாம் முறையாக இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதனால் இங்கே வந்து பயன்பெற்றவர்கள் அநேகம் பேர். ஒவ்வொருவரும் வந்து அவருடைய அருளை பெறுமாறு அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கணபதி போற்றி, ஓம் விக்னேஸ்வரா விக்ன விநாயக பெருமானே போற்றி போற்றி, ஓம் மூத்த பிள்ளையாருக்கு போற்றி போற்றி, ஓம். ஐயா பலராமனுங்கய்யா. ஐயா நான் இதுக்கு முன்னே நான் கல் வச்சிருந்தேங்கய்யா, அதனால் அப்போ வந்து அண்ணாதுரையான்னு இருக்கார், கண்ணு பகல் சுற்றினு கிடப்போம். அதுக்கப்புறமா அவர் இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு இது ராமாயணம் அதை சொல்லுவார், ஒரு ஒரு கருத்து சில கருத்து சொல்லுவார். அப்போல்லாம் அதில் விருப்பம் இல்லைங்க எங்களுக்கு, அது வந்து அது தெரியாது. அப்புறம் அவர் வந்து உட்கார வச்சு சொல்லுவார், ஐயா இதெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஆன்மீகனா என்ன அப்படின்னு சொல்லுவாருங்க. ஆன்மீகன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் அவர் முதல் வழிகாட்டு அவர் தாங்கய்யா, அண்ணாதுரையா தாங்கய்யா வழிகாட்டி. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பூநூல் போட சொன்னார், வாங்க இந்த மாதிரி கோயிலுனா என்ன, வாங்க கோயிலுக்கு வாங்க அப்படின்னார். கோயிலுக்கு வரும்போது சரி கொஞ்சம் எல்லோரும் வரும்போது நார்மலாக வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சரி எல்லோரும் பூநூல் போட்டுக்கிறாங்க, நம்ம அடியாருங்களா பூநூல் போடுறாங்க, நீ பூநூல் போட்டுக்கான்னு சொன்னார். பூநூல் போட்டுக்கணும், பூநூல் போட்டுக்கணும், பூநூல் போட்டு காலையே மாலை சந்தியாவனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரிங்க அப்படியே அதே மாதிரி நடந்துக்கணும். அதுக்கப்புறமா கோயிலுக்கு தொடர்ச்சியாக பூநூல் போட்டால் வந்து கோயிலுக்கு வரப்போவா இருந்துருந்தேன். அது வந்து ஒரு 11 ஆண்டுக்கு முன்னே. அதுக்கப்புறம் பூநூல் போடுறது கோயிலுக்கு வரப்போவா இருந்தேன். அதுக்கப்புறம் ஐயா பெருமலை ஐயா என்னாரு, நீ கோயிலுக்கு வந்துட்டு போகிற ஏதாவது ஒரு பூ அறுத்து கொடுத்துட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னாரு. ஒரு கோயிலுக்கு சிவபெருமா சிவாலயத்துக்கு கோயிலுக்கு வந்து போகிறது பெருசாக கூட ஒரு பூ சும்மா கையில் அங்கே இருக்கிற பூவோ எங்கேயோ ஒரு தான் அறுத்துன்னு வந்து பூ கொடுத்துட்டு போனால் அது ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு பெருமாள் ஐயா சொன்னார், பெருமாள் சாமி. அதுக்கப்புறம் அதுலேருந்து எங்கே இருந்தாலும் பூ அறுத்துன்னு ஒன்று ஒரு நோக்கம் உக்காந்துக்குச்சு மனசில்.
அதனால இங்கே எங் ஒரு கிலோமீட்டரில் ரெண்டு கிலோ எங்கே பூ கிடைக்குதோ சாமி கொண்டு கொடுக்கணுன்ட்டு ஒரு பற்று உக்காந்தது. அதுக்கப்புறமா பூ ஒருத்தனு கொடுத்துட்டு சில நாக்கில் இருந்தது. அப்புறம் சின்னசாமி ஐயா கூட கூட மட தொண்டு செஞ்சிருமா தண்ணி ஊதுறதுக்கு. அவர் இருக்கும்போது அவர் கூட அசிஸ்டண்டாக இருந்த கூட மட அவர் அவர் சொல்கிறத நான் கேட்டுருப்பான். சின்னசாமி ஐயா அவர் சொல்கிறது மாதிரி தண்ணி தண்ணி ஊற்றுறதா இல்லை தண்ணி எடுத்து வச்சுருவோம். அவர் வந்து தண்ணி ஊற்றுவார். அபிஷேகம் பண்ணி கொடுப்போம், நெய்வேதம் பண்ணி கொடுப்போம். நெய்வேதம் பண்ணி கொடுக்கும் போது அப்படியே சில அது சில ஆண்டுகள் நடந்தது. சில ஆண்டு நடந்த பிறகு அதுக்கப்புறம் சரி அவர் கொஞ்சம் ஏதோ மனச மனசங்கத்தில் அவர் போயிட்டார். போயிட்டு பிறகு அப்புறம் நம்ம தலைவர் ஐயா அண்ணாதர் ஐயா பெருமாள் சாமியெல்லாம் சேர்ந்து நீ சாமி தண்ணி ஊற்றுனாங்க. தண்ணி ஊற்றுனா ஐயா எங்களுக்கு தண்ணி மந்திரம்லாம் தெரியாதுங்கய்யா, இந்த மாதிரி மந்திரம் தெரியாது, எங்களுக்கு பூஜை பண்ண தெரியாதுங்க அப்படின்னா இல்லை நீ முடிஞ்ச அளவுக்கு நீ சும்மா தண்ணியை ஊற்றிட்டு ஏதோ ஒரு தலை தாம்பு வச்சுட்டு நீ வேலைக்கு போயிடு அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுலேருந்து தண்ணி ஊற்றணுங்கயா சாமிக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பித்தான். ஆனால் இந்த குறையில் ஃபஸ்ட்டுருந்து நான் எப்போ பூநூல் போட்டேனோ அதுலேருந்து நான் ரொம்ப கஞ்சிக்கே ரொம்ப வழியெல்லாம் இருந்தேங்க, துணிமணி இல்லாத இருந்தது, வலி எதுவுமே ரொம்ப கஷ்டகாலம் தான். ஆனால் நம்ம சாமிக்கிட்டு வந்தப்போ வந்து இன்றைக்கி எந்த துன்பம் கஷ்டம் இல்லாத எந்த வேலையும் நல்லா முன்னேற்றமாக போகுதுங்க, நல்லா இருக்குதுச்சுங்கிறாருங்க. அதுக்கு பிறகு நான் தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றணும் இப்போ இதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் கைங்கறி செஞ்சுட்டு வரோங்க. திருச்சம்பரம் திருச்சம்பரம் சார் நான் பெருமாள் பி எஸ் சகராக சேர்ந்தவர். நான் முதல்ல வந்து இந்த பகவான் வந்து இவரை பொறுத்தளவுக்கு பெரிய ஒரு ரொம்ப அதாவது பயங்கர பக்தி இருக்கும். இவர் தானே வந்து உருவே வந்துடுவாங்க, இது யார் இந்த பகவானை வைக்கலுங்க. இப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே என் வயசு 30-35 வயசுக்கு முன்னே நான் இப்போ எனக்கு 51 வயசு ஆகுதுங்க. அதுக்கு முன்னே சும்மா ஒரு ஒரு 8 மாதத்தில் இருந்தாருங்க. ஒரு அம்மா தான் வந்து செய்வாங்க, நான் தொழில் வருவாங்க, அம்மா தான் பூஜை போடுவாங்க, மீதி யாரும் கவனிக்க மாட்டாங்க. நான் அப்போ போகும்போது வந்து கண்டுக்க மாட்டேன், நான் பாட்டு போவோம், நான் பாட்டு ஒரு சின்ன வயசு எனக்கு 35 வயசுக்குலாம் வந்து எனக்கு வந்து 15 வயசு கண்டுக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி இவரை நம்பி நான் வந்து கோயிலில் கும்பிட்டு பின்னாடி நம்ம சிவபெருமான வழித்தூண்ண கும்பிட்டு பின்னாடி நான் எனக்கு தெரிஞ்சது இப்போ கிட்டத்தட்ட 35 வருஷமாக நடிச்சத எங்களுக்கு ஒரு கும்மிடிக்கு எடுத்தனாக்க எங்களுக்கு ஒரு பையன் வேணுனாக்க கொடுப்பாருங்க. அதே மாதிரி தொழில் இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி எந்த கஷ்டம் தொழில் செய்யணுனாக்க ஆனால் கஷ்டம் கொடுப்பாரு, ஆனால் கைவிட மாட்டார். இவரே இப்போ தான் வழித்துறைநாத பொறுத்தளவு கைவிட மாட்டாருங்க. அந்தளவுக்கு எங்களை வச்சுருக்காருங்க. இந்த கிராமத்து மக்களும் மலை மாறி எல்லோரும் வச்சுருக்காருங்க. ஒரு ஓரளவுக்கு இப்போ நான் பாருங்கள் நிறையா தொழில் செஞ்சுருக்கேன், கிறிஸ்து வச்சுருக்கேன், வீடும் நல்லா வச்சுருக்கேன், மக்கள் பசங்க எல்லாம் கல்யாணம் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு என்ன மாதிரிங்க இந்த இடத்துல ஏரியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 200-300 பேர் இருக்காங்க. அனைத்து பேருமே இந்த பகவானை நம்பி பண்ணுவேங்க. அதுக்கு மேலே 1000 கணக்கு பேர் இருக்காங்க நம்ம 12 கிராமத்தில். ஏன்னா மெயினாக வந்தவங்க ஒரு 200-300 பேர் எங்களுக்கு கோயிலில் முக்கியமாக வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இது நாங்கள் தாங்க இப்போ ஒரு 12 வருஷம் ஆச்சுங்க கோயிலுக்கு கட்டி திருவிழா பண்ணி இப்போ ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஆண்டில் ஆரம்பிக்க போகிறோம் கோயிலை பிரித்து ராஜகோபுரம் கோயிலெலாம் கட்டலாம்னு ஆரம்பிக்கலாம் இருக்குங்க. சிவபெருமான் புண்ணியத்தில் ஈஸ்வரன் புண்ணியத்தில் அந்த பகவான் ஐயன் வழித்துண்ண புண்ணியத்தில் சிவாய நமச்சிவாயம் இவர் புண்ணியத்தில் இருக்கிற கட்டலாம் இருக்குது. நல்ல ஒரு நம்பினா கெடுதல் மாதிரி எந்த இதுவும் நம்ம கேட்கறது கொடுப்பார். ஆனால் நியாயத்தோட கரெக்டாக நம்ம ஒழுக்கிற ஒழுக்கத்தில் எந்த தப்பும் செய்யாத எந்த ஒழுக்கமாக நம்ம கரெக்டாக மனிதாமல் நம்ம இதானதுனாக்கா நம்ம பக்தியானதுனாக்கா அந்தளவுக்கு அருள் உண்டுங்க. இது உரிமைங்க இனி வாழ்க்கையில் நடந்துருக்குங்க. நானும் நிறையா சோதனைப்பட்டிருக்கேன் ஆனால் கைவிட மாட்டார். கஷ்டப்படுறவங்கள இது பகவான் சாமி நம்புறவங்கள
எவ்வளோ நீ கஷ்டப்படுறியோ எவ்வளோ கும்பிடு வரையோ அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுப்பாரு, ஆனால் கைவிட மாட்டார். ஆனால் நம்பாதவங்க போகிறவங்கள வந்து கைவிட்டுருவார். இந்த இடத்துல நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஏன் இதுலேயே என் 35 வருஷம் சர்வீஸில் நிறைய தான் பார்த்துருக்கேன். பகவான் வந்து நானும் பார்த்துருக்கேன். இது உலிம்பிங்க நமச்சிவாயம் சிவாய நமச்சம். ஃபஸ்ட்டு கொடுத்தது இங்கே எங்கள் மாமியார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தது. அப்போ அவங்க பார்க்கும் போதெல்லாம் சின்னதாக இவ்வளோ பெருசு தான் சந்து, அதில் அணில் எலி அதெல்லாம் தூந்து தூந்து வெளியே வருமா. அப்போ என் கல்யாணம் ஆகும்போது வந்து அப்படியே வந்து இப்படியே கூடிக்குச்சு. நான் சின்ன பிள்ளையிலே கல்யாணம் பண்ணிக்கிந்து வந்தப்ப நினைக்கிந்து அங்கேயே நல்லா கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணி சாணி போட்டு பெருக்கி வாரி இங்கேயும் உள்ள மூலஸ்தானம் ஒன்று தான் இருந்துச்சு. வெளியே வந்து பஸ் ஏசி படுத்தாண்டா கூடம் கிடையாது, சும்மா கல் கட்டாடம் கட்டி அப்படியே பூச்சி பண்ணியிருந்தங்க. அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தருக்கு வந்து 6 பொண்ணு, அவர் வந்து நாங்கள் தான் விளக்குகளுக்கு வச்சுக்கின்னு இங்கே அந்த இடத்துல பார்த்துக்கின்னு உள்ளெல்லாம் தூந்து வலிக்குவேன். 2 வருஷம் 1 வருஷத்தில் மேலெல்லாம் தீர்த்துவேன். வரிசையெல்லாம் கோலம் போட்டு விட்டு கும்பிடுவோங்க. வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை சாமிக்கு விளக்கு வச்சு கும்பிடுவோங்க. அப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒருத்தர் கேட்டால் அப்படி 6 பொண்ணு இருக்குது எனக்கு, ஒரு பையன் பிறகுன்னு வேண்டிக்கணும், இந்த பசேஸ்வரனுக்கு வந்து கூடம் கட்டலான்னு சொல்லி கும்பிட்டுக்கணும், தம்பி இது கூடம் கட்டிடலான்டான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ சித்தப்பா அங்கே வந்து கூடம் கட்டுறதுக்கு இது வந்து கோயில், நாம் வந்து பெருசாக வந்து எல்லோரும் டொனேஷன் பண்ணி நாம் பெருசாக அப்படியே தாச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லோரும் அங்கங்கே சுற்று பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் கூப்பிட்டு அப்புறம் எல்லாம் மண் மணல் கல் ஒரு ஆள், கம்பி ஒரு ஆள், அதாவது சிமிட்டி கருங்கல் செங்கல் மண் மணல் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. அப்புறம் அப்படியே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அப்படியே திருவிழா கொண்டாடினங்க. அப்புறமா ஃபஸ்ட்டு கோயில் கட்டி முடிஞ்சு ஃபஸ்ட்டு மாணிக வாஜ்ர பூஜை தான் பண்ணங்க. மாணிக வாஜ்ர பூஜை பண்ண பின்னாடி தான் எல்லா பக்காக்கங்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு நல்ல விரிவாக ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி எல்லாம் அவங்கவுங்க எல்லாம் எல்லோரும் அப்படியே எல்லோரும் வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்புறம் எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு இருக்க படிப்படியாக விரிவாக ஆயிடுச்சு கோயில். சுவாயினு பிரதோஷம் நடக்குது, காலபைரவர் அஷ்டமி பூஜை நடக்குது, பௌர்ணமிக்கு பூஜை அமாவாசை பூஜை நடக்குது, பௌர்ணமி 12 அன்பர்களும் பூஜை பண்ணுறாங்க. திருச்சிற்றம்பலம் இண்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய வலித்துநாதர் திருக்கோயிலேருந்து பெரியசாமி பேசுகிறேன் சாமி. ஐயா 2003 வரைக்கும் மார்க்க சகாயேஸ்வரர் கோயில்னு தான் சொல்லுவாங்க. பவானி தியாகராசன் ஐயா எங்கள் கோயிலுக்கு மணிவாசகர் குருபூசைக்கு சொற்பொழிவுக்கு வந்தப்போ ஐயா தான் வந்து மார்க்க சகாயர் இருக்கிறத விட வலித்துநாதர் அப்படின்னு இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஐயா சொன்னப்பிருந்து நாங்கள் வலித்துநாதர்னு எங்கள் சாமிக்கு பேர் மாற்றி வச்சுக்கணும். ஒரு கால பூசை கூட நடக்காமல் பழைய கந்தல் துணி ஒன்று இருக்கும் சாமி, அது மட்டும்தான் அழுக்கழுக்காக இருக்கும். ஜனங்க ஏதோ வருவாங்க போவாங்க, ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க. நாங்கள் தியாகராசனையா வந்த பின்னாடி பேரெல்லாம் மாற்றின பின்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் ஐயா வந்து போன பின்னாடி நாங்கள் வழிபாடெல்லாம் தமிழ் முறை வழிபாடாக மாற்றிக்கணும். தேவார திருவாசகங்களை மயமாச்சு தான் பூசை பண்ணிக்கணும். வரவே இப்போ வரைக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது. ஒரு தடவை எங்கள் கோயில் வந்துட்டு போனாங்கன்னா திருப்பி அவங்க மறக்காமல் பிரதோஷம் வருவாங்க, பௌர்ணமி பூஜைக்கெல்லாம் வருவாங்க. எங்கள் கோயில் விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் தேய்பிரி அஷ்டமியில் வேள்வி நடக்கும். நடராஜ பெருமானுக்கு திருவாதிரை, ஒரு ஒரு திருவாதிரைக்கும் வேள்வியும் அபிஷேகமும் நடக்கும், பிரதோஷ வழிபாடும் நடக்கும், பௌர்ணமி அமாவாசை வழிபாடுலாம் நடக்கும் சாமி. நாங்கள் எல்லா வழிபாடுகளையும் திருமுறையை மயமாசி திருநெறிய தீந்தமிழ் வழியில் தான் நாங்கள் பூசை பண்ணிக்கின்னு வரோங்க. நிறைய குழந்தைங்கள்லாம் தேவார திருவாசகங்கள்லாம் பாடுவாங்க. வலித்துநாதர் கோயிலில் 2003 இருந்து 10 வருஷம் பெரிய புராண வகுப்பு தொடர் சொற்பொழிவாக நடந்து இருந்தது.
பவானியிலேருந்து ஜானகிராமன் ஐயா வந்து எங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு பெரிய புராண ஆசிரியர். நாங்கள் அதுக்கு முன்னெல்லாம் ஐயா வரதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் பாலக்கோட்டில் இருக்கக்கூடிய யோகானந்தர் சாமி ஆசிரமத்தில் தான் போய் நாங்கள் சைவ சித்தாந்த வகுப்பு பெரிய புராண வகுப்புலாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அங்கே போன பின்னாடி எங்கள் ஊர்லேயும் வைக்கணும்னு தோணுதுனால நாங்கள் ஐயா தியாரசன் ஐயாட்ட பேசினீங்க, அப்புறமா ஐயாவை அனுப்பினாங்க. அப்போ தான் நாங்கள் பெரிய புராண வகுப்பு கேட்டுக்கிட்டு வரோம் சாமி. எங்கள் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய சிவாலயம் இருக்குது. பெரும்பாலான கோயில்களில் வழிபாடெலாம் நின்றுன்னு போன கோயிலெல்லாம் திருப்பணி செஞ்சு அந்தந்த கோயில்களெல்லாம் அன்பர்கள் ஒத்துழைப்பில் பெரிய புராண வகுப்பு இப்போ ஏற்பாடு செஞ்சு நடந்துகிட்டு வருதுங்க சாமி. சிவாயினம் வழித்திருநாதருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சாமி, நம்ம அகத்துக்கும் அக வாழ்க்கைக்கும் புற வாழ்க்கைக்கும் வழிக்கு துணையாக இருக்கிறவருக்கு பேர் தாங்க சாமி வழித்துணைநாதர். அதுதான் சாமி அர்த்தம் சிவாயினம். போதானாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றே போய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டாள் தான் கெட்டதிறங்கிடாய் என் தோல் முக்க நெம்மானே வந்தார் சிவன் கோயிலுக்கு. அவர் நல்லா வயசாக இருந்தார். நான் சின்ன வயசுலேருந்து செவன்த் படிக்கும் போது இந்த கோயிலுக்கு வரோம். அப்போல்லாம் இந்த கோயிலில் யாரும் அடியாரங்களும் இருக்க மாட்டாங்க. ஒரு அர்ச்சகர் மட்டும் வந்து தினைக்கு தண்ணி ஊற்றிட்டு போவாங்க. நான் காலையிலும் சாயந்தரத்துலையும் விளக்கு போட்டு கோயிலெல்லாம் பெருக்குவேன். அப்போ வந்து நான் ஏங்குவோம், இங்கெல்லாம் அடியாருங்களாம் யாரும் இல்லையே, நான் விபூதி பூசணும் உத்தராகாணினா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கும் போது எங்கள் வீட்டில் நிறைய எதிர்ப்பு வந்துச்சு எனக்கு. நீ பொண்ணெல்லாம் சிவன் கோயிலுக்கு போகக்கூடாது, சிவன் கோயிலுக்கு போனால் சிவன் அழிச்சிரும், அது சுட்டு போடும் தீசி போடும், பொம்பளை போய் சிவன் கோயிலை கும்பிட்றதானு எல்லாருமே திட்டினாங்க. அதையும் தாண்டி நான் சிவன் கோயிலுக்கு செவன்த் படிக்கும் போதுன்னு வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு அது எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு டைம் நிறைய உடம்பு சரியில்லாமல் போயிட்டேன் போயிடுச்சு. நானும் எங்கள் அப்பா இல்லை எனக்கு சின்ன வயசுலேயே, எங்கள் அண்ணாவும் நானும் மட்டும்தான் இருந்தாங்க. எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, எங்கள் அக்காவங்களாம் தொலைவில் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டல் இந்தூரில் இருந்தாங்க எங்கள் அம்மா. அப்போ நான் கோயிலுக்குள்ளே வரும்போது யாருக்கிட்ட சொல்கிறதுனே தெரியல, எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் சிவபெருமானே. அப்போ எனக்கு கோயில் உள்ள தூரத்து கூட என்னான்னு எனக்கு தெரியாது. சிவபெருமானே எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு, நான் உன்னை தினமும் கும்பிட்றேன் பாரு, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கும்பிட்ற மாதிரி கறியெல்லாம் சாப்பிடாமல் கும்பிட்றான் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளையில விளையாட்டுவாக்க நான் கும்பிட்டுருந்தேன். செவன்த் படிக்கும் போது இங்கேருந்து உள்ளது வந்து சாமி மடியிலேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துன்னு எங்கள் அம்மாக்கிட்ட போனி, எங்கள் அம்மாவுக்கு நிறைய காய்ச்சல் தூக்கி தூக்கி டைஃபாய்டு காய்ச்சல்னு சொன்னாங்க. போயிட்டு எனக்கு எப்படி கும்பிட்றதுன்னு தெரியாது, ஆனால் நான் சாமி மேலே ஒரு குருட்டு வாகல நம்பிக்கை வச்சு போய் அந்த விபூதி வச்சேன். ஆனால் உண்மையிலே எங்கள் அம்மா உடனே ரெடி ஆகிட்டாங்க. நான் சின்ன பொண்ணாக இருந்தது, எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இல்லை. அன்னையிலிருந்து இன்ன வரதுக்குமே சிவபெருமான ஒரே மனுஷாட நிறைய எதிர்ப்பு நிறைய பிரச்சனை எல்லா எதிர்ப்பையும் தாண்டி இன்ன வரதையும் கும்பிட்றேன். ஆனால் நான் சின்ன வயசில் எப்படியெல்லாம் ஏங்கணும், எனக்கு இந்த கோயில் இந்த மாதிரி வளரும் இந்த மாதிரி ஆகணும், நான் பக்கத்துலலாம் போயிட்டு பொம்பளைங்களாம் கோயிலுக்கு பொம்பளைங்களை அனுப்பிடுவேன், எங்கள் அம்மா கூட என்னை திரும்ப அனுப்ப மாட்டேன்டாங்க கறியெல்லாம் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் போய் தான் ஆகும், என் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை வந்து கூட சிவபெருமானை கும்பிட்டு தான் ஆகணும். ஆனால் ஒரு 7-8 வருஷத்துக்கு பின்னாடி நான் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி வந்து கும்ப வயசாக பண்ணாங்க. அடியாருங்கெல்லாம் நிறைய பவானியிலேருந்து வந்தாங்க அவங்கெல்லாம் வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த கருணுள்ள வழித்துணைநாதர் வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி விபூதி பூசுறதும் உத்ராகம் போடுறதும் வழிபாடு நடத்துறதும் பொம்பளைங்கெல்லாம் கோயிலுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி நிலையை கொண்டாந்தார். அது தியாகராஜ ஐயா ஃபஸ்ட்டு வந்தார், அப்புறமா ஜானகிராமன் ஐயாலாம் வந்து வகுப்பு வச்சாங்க. வகுப்பெல்லாம் கேட்டது எங்கள் ஊர் பக்கம் ஒரு 50
ஃபஸ்ட்டு 50 குடமும் உத்தராகலாம் 5 சிவன் அடியாராக இருந்தாங்க. இப்போ 100 குடமும் சுற்றியும் இன்னும் நிறைய குடமெல்லாம் ஆயின்னு இருக்குது. நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படியெல்லாம் ஏங்கன்னா எதெல்லாம் அது எதிர்பார்த்தனா அதோட அதிகமாக கோயில் வளர்ச்சி அடைஞ்சு நினைக்குது. இப்படி தான் அடியாரம் வந்தேன். எதிர்ப்பு எங்கள் வீட்டில் நானும் எங்கள் வீட்டுக்காரு எங்கள் குழந்த எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் கூட சிவனை இப்போ கும்பிட்டு பாரு இந்த பொண்ணு இப்படி இருந்து இப்படி ஆயின்னு இருக்கா அப்படின்ட்டுனா நல்ல வளர்ச்சி தான். சிவனை கும்பிட்றவங்க யாரும் ஒன்றும் இல்லாமலாம் போகலை. எங்கள் ஊரில் யாரெல்லாம் எங்கள் வழித்துநாதர் கோயிலில் வந்து கும்பிட்றாங்களோ வெளியூர்லேருந்து வந்து கும்பிட்றாங்களோ அவங்க எல்லாருமே சிறப்பாக தான் வாழ்கிறாங்க. அதுவும் தாண்டி பாகுபாடு இல்லாத கோயில் எங்கன்னா வழித்துணையாக இருக்கும். எங்கேயெல்லாம் சிவனாயலம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அங்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்காது. இது வந்து யார் வேணும் வந்தாலும் கும்பிடலாம், யார் வேணும் வந்தாலும் அபிஷேகம் பண்ணலாம். வழித்துணைநாதர் கோயிலில் எல்லாருக்குமே சுதந்திரம், பொம்பளைங்களும் அபிஷேகம் பண்ணலாம் சாமிக்கு. பிரதோஷ பூசையில் சாமி தொட்டு தொட்டு வணங்கலாம். மற்ற கோயிலெலாம் வெளியே நிச்சு தான் வணங்கணும். வழித்துணையர் கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சரி சமமாக பார்க்குறாங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்க இப்படின்ற பாகுபாடெல்லாம் யாருக்கிட்டையும் இல்லை. சிவாத்தி சிட்டம்பலம் நால்வரை அதாவது வந்து சைவத்துக்கு முன்னாடி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மிகவும் மோசமான நிலையில் இருந்தேன். சைவத்துக்கு வந்த பிறகு நல்ல சிறப்பான நிலையில் இருக்கிறேன். அதுக்கு பிறகு சாமிக்கு தண்ணி ஊற்றுற வாய்ப்பு எனக்கு மிகவும் சிறப்பாக கிடைச்சிது. இப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா மோசமான நிலைன்னு சொன்னீங்கன்னா மிகவும் நரகமான நிலை அது சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் என்னிட்டு இருந்து எல்லாம் ஒவ்வொன்றும் எல்லாம் விளங்கி போச்சு. இப்போ வர வர நல்ல பழக்க வழக்கங்கள், நல்லதை பேசுகிறது, நல்லதை பார்க்குறது, எல்லாமே நல்ல நினைவாகவே அமைஞ்சிருக்குது. இப்போ இருக்கும் இனி வரும் காலங்களிலும் நல்ல சிறப்பாக வரும் என்று ஐயா வணங்குறேன். சுவாத்தி சிட்டம்பலம் ஐயா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்குறோங்களோ அது வந்து சாமி உடனே செய்கிறார். வேறு எங்கே எப்படி என்ன தெரியாது. ஆனால் வந்து வழித்துணைநாதர் பெருமான் வந்து நம்மளுடைய தேவைகளை வந்து அனைத்துமே செய்கிறார். நம்ம சொல்லிட்டீங்கன்னா போதும் மன வரிந்து. அதை வந்து பார்த்திங்கன்னா மார்க்க சகாய லிங்கேஸ்வரர் என்ற பேர். அதுவும் மார்கண்டேயுடைய லிங்க இரண்டாக பிறந்து யமனை வந்து சாமி. அதனால் அவருடைய பாதத்தை வந்து யார் வந்து பாதத்தில் வந்து விழுந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அப்படி கிளியர் சுத்தமாக செய்கிறாரு. வந்து வந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பிறை சூடி பெருமானி அருளாலா எத்தா மறவாதி நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணை தின்பால் விண்ணை நல்லூர் அருட்துறையில் அத்தா உனக்காலார் இனி அல்லேன் எனலாமே. சிவாதி சிட்டம்பலம்.